ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து உலகில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர். ப்ரொஃபஷ்னல் ஃபுட்பாலில் கரியர் டாப் ஸ்கோரர், இன்டர்நேஷ்னல் டாப் ஸ்கோரர்னு அவரது சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு தான். ரொனால்டோவின் சாதனைகள் லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. என்ன தான் ரொனால்டோ கால்பந்து உலகில் பல சாதனைகள் படைச்சிருந்தாலும், ஒரு பொதுவான ஃபுட்பால் ஃபேன், ரொனால்டோவின் ஃபேன்ஸையும் தாண்டி பொதுவான ஃபுட்பால் ஃபேனுக்கு இமிடியேட்டாக ஞாபகத்துக்கு வர்றது சாம்பியன்ஸ் லீக்ல ரொனால்டோவின் சாதனைகளும் அவர் குவித்த வெற்றிகளும் தான். பட் எதிர்பாராத விதமா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து வெளியேறி சவுதி அரேபியாவின் அணியில் இணைந்ததோட யூரோப்பியன் ஃபுட்பால்லேருந்து வெளியேறுகிறார். எல்லா ஃபேன்ஸும் எதிர்பார்க்கறது கிறிஸ்டியானோ யூரோப்பியன் லீக்குக்கு திரும்பி வரணும், சாம்பியன்ஸ் லீக் ஆடணுன்றது தான். இப்போ ஜெர்மனியின் பயர்ன் மியூனிக் அணி ரொனால்டோவின் டிரான்ஸ்ஃபருக்கு, ரொனால்டோவை இணைப்பதற்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பதா ரெண்டு நாளைக்கு முன்னால் செய்திகள் ரொம்ப பரபரப்பாக வந்துகிட்ருக்கு. இந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்ன? ரொனால்டோ பயர்ன் மியூனிக் அணியில் இணைவாரா, இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறதோட நிறுத்தாமல் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து அதிருப்தி காரணமாக கடந்த ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில் வெளியேறிய கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரெக்கார்ட் பிரேக்கிங் டிரான்ஸ்ஃபர் தொகைக்கு அல் நாஸர் அணியில் இணைஞ்சிருந்தார். சவுதி ப்ரோ லீக்ல ரொனால்டோ இணைந்ததில் பல ரசிகர்கள் திருப்தி அடைந்திருந்தாலும், ஏஷியன் லீக்ல ரொனால்டோ ஆடுவது எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பெருமை அப்படின்னு சொல்லியிருந்தாலும், அதிகமான ரசிகர்கள் விரும்புவது ரொனால்டோ யூரோப்பியன் லீக்கு திரும்பணும், சாம்பியன்ஸ் லீக் ஆடணுன்றதுதான். அல் நாஸர் அணியில் ரொனால்டோ இதுவரைக்கும் 13 கோல் அடித்து அவருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த குறையும் இல்லாமல் சாதிச்சிருக்காரு. பட் ரொனால்டோவுக்கும் யூரோப்பியன் லீக்குக்கு வர்றது அப்படின்றது வந்து ஒரு இன்னர் ஃபீலிங்ஸாக தான் இருக்கணும். இந்த நேரத்தில் தான் பயர்ன் மியூனிக் அணியிலிருந்து இந்த ஆஃபர் வந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. ரொனால்டோவுக்கு வழங்கப்பட்டதாக வந்திருக்கும் இந்த செய்தி, ரொனால்டோவை இணைப்பதற்கு பயர்ன் மியூனிக் தரப்பிலிருந்து ஆஃபர் கொடுத்திருப்பதாக வெளிவந்த செய்தியின் உண்மைத்தன்மை என்னென்னா, இந்த ஆஃபரை கொடுத்திருப்பது பயர்ன் மியூனிக் கிளப் இல்லை. பயர்ன் மியூனிக் கிளப்போட ஒரு ஃபேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் ஒரு தீவிர ரசிகர், ஜெர்மனியின் தொழிலதிபர் மார்க்கஸ் ஷாவன் அப்படின்ற ஒரு மில்லியனர், ஃபோர் ரன் குரூப் அப்படின்ற கம்பெனியோட மேனேஜிங் டிரெக்டர். ஸோ இந்த தனிநபர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது பயர்ன் மியூனிக் அணியின் சிஇஓ ஆலிவர் கானுக்கு ஒரு டைரெக்டாக மெயில் அனுப்பியிருக்கார். கிறிஸ்டியானோவை இணைப்பதற்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஐ ஆம் ரெடி. ரொனால்டோவை பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபர்லேயோ, லோன் முறையிலோ, அல்லது அவருக்கு தேவையான சேலரி டிஃப்ரென்ஸ்னால் பயர்ன் மியூனிக் வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்கல்ல, வேஜ் லிமிட். இவ்வளோ தான் ஒரு பிளேயருக்கு, ரொனால்டோ மாதிரி எல்லா பிளேயர்ஸுக்கும் ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டையும் தாண்டி அதை விடவும் அதிகமாக ரொனால்டோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதாக இருந்தாலோ, அல்லது அவருடைய மார்க்கெட் வேல்யூ அதை விட அதிகமாக இருந்தாலோ, அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டையும் பேர் பண்ணுறதுக்கு தயார் அப்படின்னு தான் இந்த மார்க்கோஸ் ஷாவன் வந்து மெயில் அனுப்பியிருக்காரு. அதில் இன்னமும் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குற எங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ரொனால்டோவின் ஜெர்சி சேல்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை எங்களுக்கு தரணும் அப்படின்னு மெயில் போட்டிருக்காரு. இது குறித்து பயர்ன் மியூனிக் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலோ அறிக்கையோ வெளிவரலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பயர்ன் மியூனிக் இது வந்து ஒரு மிகப்பெரிய கிளப். தே ஹாவ் எ லாங் ஹிஸ்ட்ரி. அதாவது ஜெர்மனியின் பண்டஸ்லீகாவையும் தாண்டி யூரோப்பியன் காம்படிஷனில் அசைக்க முடியாத ஒரு அணி, பல முறை டிராஃபி வென்று பல சாதனைகள் படைத்து ஆப்போனண்ட்டுக்கு, யூரோப்பியன் காம்படிஷனில் ஆப்போனண்ட்டுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அணி வித் அ லாங் ஹிஸ்ட்ரி. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பயர்ன் மியூனிக் ஒரு பிளேயரை இணைக்கணும்னா எந்த ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ள பிளேயராகவும் இருக்கட்டுமே, எந்த ஒரு சீனியர் பிளேயராக இருக்கட்டும், ஸ்டாராகவும் இருக்கட்டும், பயர்ன் மியூனிக் போன்ற அணி ஒரு பிளேயரை இணைக்கணும்னா கண்டிப்பாக டைரெக்டாகவே ட்ரை பண்ணுவாங்க, கொண்டு வந்துடுவாங்க. ப்ளஸ் இந்த ஃபினான்ஷியல் பொருளாதார ரீதியாக சில இடையூறுகள் இருக்குது அப்படின்னா, சம்பந்தப்பட்ட பிளேயரை வந்து பயர்ன் மியூனிக் அணியில் இணைய போகிறோம் அப்படின்னா காம்ப்ரமைஸ் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதில் நீங்கள் ரொனால்டோ கண்டிப்பாக செய்வார். ஏன்னா இங்கிலாந்து, ஸ்பெயின், இட்டலி அப்படின்னு மூணு லீக்லையும் தொடர்ந்து பல சாதனைகள் படைத்து பல வெற்றிகளை குவித்த ரொனால்டோவின் அடுத்த டார்கெட் ஜெர்மனி அப்படின்னா வேண்டான்னு சொல்வாரா? டாப் 5 லீக்ஸில் 4th இருக்கக்கூடிய பண்டஸ் லீகா, அதுவும் பயர்ன் மியூனிக் மாதிரியான அணியில் கடந்த 10-11 சீசனாக டைட்டில் வின்னர், சாம்பியன்ஸ் லீக்கில் அசைக்க முடியாத அணி, அப்படிப்பட்ட அணியில் இணைவதற்கு ரொனால்டோ மாற்று கருத்து வச்சிருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. ரொனால்டோவின் டிரான்ஸ்ஃபர் குறித்து கடந்த ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோலேயே
மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து ரொனால்டோ வெளியேற போகிறாரு அப்படின்ற செய்தி வந்ததுமே பல கிளப்பில் இணைய போவதா செய்திகள் வந்திருந்தது, ரூமர்ஸ் வந்திருந்தது. செய்தின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த எல்லா கிளப்ஸுமே வந்து இல்லை நாங்கள் வந்து அவரை இணைப்பதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை, இது குறித்த செய்திகள் தவறு அப்படின்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இட்ஸ் எ ரூமர். பயர்ன் மியூனிக் மட்டும் இல்லை, நாப்போலி, அட்லெட்டிகோ மேட்ரிட், ரியல் மேட்ரிட், இது மாதிரி பல கிளப்ஸில் வந்து ரொனால்டோ இணையப்போவதாக ரூமர்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அப்போது பயர்ன் மியூனிக் அணியின் சிஇஓ ஆலிவர் கான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ரொனால்டோவின் தனிப்பட்ட சாதனைகள் மீதும் அவரது ஸ்கில் டேலண்ட் மீதும் மிகப்பெரிய அளவு மரியாதை வைத்திருப்பதாகவும், ஆனால் பயர்ன் மியூனிக் கிளப்புக்கு ஒரு கேம் ஃபிலாசபி இருக்குது, அந்த ஃபிலாசபியில் ரொனால்டோ செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, அதனால் ரொனால்டோவை இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை, இது குறித்த செய்திகள் தவறானவை அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது இப்படி ஒரு செய்தி, இன்னொருத்தர்கிட்டேருந்து காசு வாங்கிக்கிட்டு பயர்ன் மியூனிக் ரொனால்டோவை இணைப்பாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. இது கண்டிப்பாக பயர்ன் மியூனிக் அணிக்கு தேவை இருந்துச்சுன்னா டைரெக்டாக கொண்டு வருவாங்க, அது எந்த பிளேயராகவும் இருக்கட்டும், எந்த ஒரு அமௌண்ட்டாகவும் இருக்கட்டும், ஐட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் அ தேர்ட் பர்சன். இல்லை, ஓகே, இது வந்து பயர்ன் மியூனிக் அணியின் நிலைப்பாடு, அந்த செய்தி தொடர்பான உண்மைத்தன்மை. பட் சவுதி ப்ரோ லீக்லேருந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவை அல் நாஸர் அணி ரிலீஸ் பண்ணுவாங்களா? இப்போ தான் இணைஞ்சிருந்தார். அல் நாஸர் அணியுடனான ரொனால்டோவின் கான்ட்ராக்ட் வந்து 2025 வரை இருக்குது. 220 மில்லியன் டாலர் செலவு செய்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த 220 மில்லியன் டாலர்ஸும் அந்த கான்ட்ராக்டும் செகண்டரி, பட் சவுதி ஃபுட்பால் அசோசியேஷன் ரொனால்டோவை வச்சு வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்டே வச்சுருக்காங்க. உங்களுக்கே தெரியும், 2030 வேர்ல்டு கப் நடத்துவதற்காக சவுதி அரேபியா இன்னமும் அந்த பிட்டிங்கில் இருக்காங்க. ப்ளஸ் சவுதி ப்ரோ லீக் வந்து முன்னாடி இருந்ததை விடவும் பல மடங்கு அதிகமாக வெளிநாடுகளின் டிவி சேட்டலைட் ரைட்ஸ், இந்த மேட்சை ப்ராட்காஸ்ட் பண்ணுவதற்கான ரைட்ஸ் எல்லாம் விற்றுருக்காங்க இந்தியா உட்பட. ஸோ இது மாதிரி பல ப்ராஜெக்ட் வச்சுருக்கக்கூடிய சவுதி ப்ரோ லீக் ஒரு 5-6 மாதத்துலேயே ரொனால்டோ போகிறாரு அப்படின்னா விடுவாங்களா? வாய்ப்புகள் குறைவு. அதையும் மீறி ரொனால்டோ ரிலீஸ் ஆவாரா, ரொனால்டோ வந்து சவுதி ப்ரோ லீக்லேருந்து வெளியேறி மற்றொரு கிளப்பில் இந்த கண்டிஷனில் இணைவாரா, அடுத்த கேள்வி. ஏன்னா இதுவரைக்கும் ஆடின லீக்ஸில் ப்ரீமியர் லீக், லாலிகா, சீரியே, இந்த மாதிரி ரொனால்டோ ஆடின லீக்ஸ் எல்லாத்துலேயுமே தனிப்பட்ட முறையில் பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், கோல்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ராஃபீஸ்ன்னு எல்லாமே வின் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட ரொனால்டோ சவுதி ப்ரோ லீக்கில் வந்து சவுதி அரேபியாவின் ஃபுட்பாலில் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு ட்ராஃபீஸுமே வின் பண்ணலை. 2 கிங்ஸ் கப் ஆஃப் சாம்பியன்ஷிப் அந்த மாதிரியான 2 சாம்பியன்ஷிப்பில் செமிஃபைனலில் தோற்று வெளியேறியிருக்காங்க. இப்போ சவுதி ப்ரோ லீக்கில் பாயிண்ட்ஸ் டேபிள் 2வது இடத்துல இருக்கிறாங்க, இன்னமும் கன்ஃபார்ம் இல்லை, வெரி க்ளோஸ் சிச்சுவேஷன், ட்ராஃபி வின் பண்ணலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொனால்டோ வெளியேறுவாரா? இத்தனைக்கும் ரொனால்டோ இணையும் போது அல் நாஸர் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் முதலிடத்தில் இருந்தாங்க. ஸோ டேபிள் டாப்பராக இருக்கக்கூடிய ஒரு அணியில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரியான ஒரு டெட்லி ஸ்ட்ரைக்கர் இணைவது, ட்ராஃபி வின் பண்ணாதான் இந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நிறைவடையும். அது வின் பண்ணுறாரா இல்லையா அது செகண்ட், பட் வின் பண்ணணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அந்த ரொனால்டோ வந்ததுக்கான இம்பேக்ட் அப்போ தான் பூர்த்தியாகும். இல்லை எல்லாரையும் போலேயே மற்ற பிளேயர்ஸ் மாதிரி ஒரு பிளேயராக வந்து ரொனால்டோவை கன்சிடர் பண்ண முடியாதுல்ல. ஸோ ரொனால்டோ ஒரு லீகில் இணைந்து ஆடுறாரு அப்படின்னா ஒரு தலை சிறந்த அணியில் டேபிள் டாப்பரான ஒரு அணியில் இணைஞ்ச ரொனால்டோ டைட்டில் வெல்வது தான் இது வந்து கம்ப்ளீட்டடாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு ட்ராஃபி வின் பண்ணாமல் சவுதி ஃபுட்பால்லேருந்து சவுதி ப்ரோ லீக்லேருந்து ரொனால்டோ வெளியேற விரும்புவாரா, இது அடுத்த கேள்வி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? பயர்ன் மியூனிக் அணி ரொனால்டோவின் டிரான்ஸ்ஃபருக்கு நேரடியாக எந்த முயற்சியும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஆளோட உதவியில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த சூழ்நிலையில், இந்த ஒரு சிச்சுவேஷனில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ சவுதி ப்ரோ லீக்லேருந்து வெளியேறுவதை நீங்கள் விரும்புகிறீங்களா? மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ், ஒரு ட்ராஃபி வின் பண்ணணும், ரொனால்டோ வந்ததற்கான தடம் பதிக்கணும். மற்ற பிளேயர்ஸை மாதிரி வந்தோம், ஆடினோம், காசு கொடுத்தாங்க, கோல் அடித்தோம், கிளம்பி போயிட்டோம் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர் ஃபார் ரொனால்டோ லைக் அ பிளேயர். கடந்த சீசன்லேயே மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் டாப் ஸ்கோரராக ரொனால்டோ இருந்தாலும் ட்ராஃபி வின் பண்ணலை, கிளப் வந்து யூசிஎல் குவாலிஃபை ஆகாமல் 5வது இடத்துக்கு 6வது இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருந்தது. தொடர்ந்து இங்கேயும் இதே மாதிரி ட்ராஃபீஸ் வின் பண்ணாமல் ரொனால்டோ வெளியேறுவதை ஐ டோன்ட் அக்ரி பர்சனலி. தொடர்ந்து ஆடணும், அது எப்போ வேணாலும் ஆடலாம், ஐ மீன் எத்தனை சீசன் வேணாலும் ரொனால்டோ ஆடலாம், பட் ரொனால்டோ வந்ததற்கான பாதிப்பு ட்ராஃபீஸ் வின் பண்ணணும்,
லீக் டாப் ஸ்கோரராக கோல்டன் பூட் வின் பண்ணணும், இது எல்லாமே ரொனால்டோ வந்து வழக்கமாக எல்லா லீக்லேயும் பண்ணக்கூடிய சாதனைகள் தான். இந்த சாதனையை ஏஷியன் லீக்லேயும் ரொனால்டோ பண்ணிட்டு தான் வெளியே போகணும். இதுதான் மை ஒப்பீனியன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சவுதி ப்ரோலீக்லேருந்து இந்த கண்டிஷனில் ரொனால்டோ வெளியேறுவதை விரும்புகிறீங்களா இல்லையா? இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பாய்.